ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அந்த கிளியர் குயின் சிடிஎஃப்ல இருந்தால் ஒரு பயோனிக்ஸ் பர்சன் சார்ஜ் வந்து பார்க்க போகிறோம். இவங்களோட சைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க வந்து சீக்கிரம் வந்து அப் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற பயணி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். இந்த ப்ரோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பயதே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபைல் கமெண்ட் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். வந்து 64 பிட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், இது வந்து டைனமிக் லிங்க்டு, இது வந்து நான் ஸ்டிப்டு ஒரு பைனரி ஃபைல். இப்போ வந்து நம்ம ஜிடிபி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னென்ன மிட்டிகேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மிட்டிகேஷனும் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பை இருக்குது, தென் வந்து என்எக்ஸ் இருக்குது, கேரி இருக்குது, டெல்டோ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பைனரி ஃபைல் வந்து நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வெல்கம் டு காலேஜ் அப்ளிகேஷன்ஸ், வாட் யூ லைக் டு டூ, யூ ஹாவ் 5000. நமக்கு வந்து 5000 கொடுத்துருக்காங்க. அங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன், இன்னும் வந்து காலேஜ் போர்டு வெப்சைட் பார்க்குறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் போகலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் $5000 மணி, எஸ் ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எஸ் கொடுக்கலாம். ஓ வேர்ட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எஸ் ரிலேட்டட் திங் வாட் யூ வாண்ட் டு டூ, அப்ளை ரன் அவே அண்டு ஃபாலோ யுவர் டீம்ஸ் ஆஃப் ஆர்ட் ஸ்கூல். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு. யூ காட் இட், யூ காட் அ ஒயல் ஸ்காலர்ஷிப், தீஸ் வாட் இஸ் நேம். ஸோ இப்போ நேம் கேட்குறாங்க, நான் சும்மா வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் அந்த மெயின் பாக்ஸ் வந்து காலாகுது. நமக்கு வந்து மணி வந்து குறைச்சிட்டாங்க, $500 வந்து குறைச்சி இப்போ $4500 வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து அதை நான் கீட்டால் போட்டு பார்க்குறேன் என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மெயின் ஃபங்க்ஷன், அப்புறம் மற்ற ஃபங்க்ஷன்லாம் டிசம்பிள் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் மெயின் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த புட்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க, வெல்கம் டு த காலேஜ் அப்ளிகேஷன். தென் வந்து மணி வந்து நமக்கு $500 வந்து கொடுத்துட்டாங்க. தென் வந்து ஒரு டூ வைல் லூப் இருக்குது. இப்போ வந்து மெனுங்கிற ஃபங்க்ஷன் வந்து கலாகுது. அந்த ஃபங்க்ஷன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒன்னோட சின்ன நம்பர், மணிங்கிற வேரியபிள் இருக்க நம்மளை வந்து ஒன்னோட சின்னதாக இருந்துச்சு அப்புடின்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆயிடணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. வாட் யூ லியோ பேரண்ட்ஸ் திங்க் ஆஃப் யூன்னு ஓப்பன்ட்டு போட்டு குயிட் ஃபங்க்ஷன் வந்து கலாகுதுன்னு சொல்கிறாங்க. குயிட் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிடுது. ஸோ இதான் நடக்குது. ஸோ இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு 5000 கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அதை செலவு பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு ஸோ இது வந்து நடக்காது. ஸோ இது வந்து தான் பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா யோகா மணி நமக்கு எவ்வளோ மணி இருக்குதுன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு தென் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம இன்புட்டை வாங்கிட்டு ஒரு வேளை இன்புட் வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா ஷாப்புங்கிற ஃபங்க்ஷன் காலாகுது. ஒரு வேளை 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த சஃபாரிங்கிற ஃபங்க்ஷன் வந்து காலாகுது. இப்போ வந்து நம்ம 1 தான் கொடுத்தோம். ஸோ இப்போ அந்த சஃபாரிங்கிற ஃபங்க்ஷன் தான் காலாகிருக்கும். ஸோ இதுக்கு வந்து போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த 500 செலவு பண்ணுமா இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ எஸ் கொடுத்துருப்போம், எஸ் வந்து 1 இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணியில் வந்து $500 வந்து மைனஸ் பண்ணிட்டு தென் வந்து இந்த பேட்டரிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேட்டரிங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மறுபடியும் கேட்குறாங்க அப்ளை பண்ணுமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம 1 கொடுத்துருப்போம், 2 கொடுத்தா வந்து யூ வேரியன்ட்டு லைகேசி அப்படின்ட்டு கோ டூ லேப் இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுது. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த கேட்சுங்கிற ஃபங்க்ஷன் வந்து கலகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ காட் ஒயில் ஸ்காலர்ஷிப், தீஸ் ஆர் ஆர். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லோக்கல் 28 வேரியபிளுக்கு வந்து 24 பைட்ஸ் வந்து அடக்கியிருப்பீங்க. தென் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேனர் ஃபர்ஸ்ட் சீன் போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பஃபர் ஓவர் ஃப்ளோ இருக்குது. தென் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபார்மட் ஸ்ட்ரிங் வரம்பட்டி இருக்குது. பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்க இன்புட் வந்து அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபார்மட் ஸ்ட்ரிங் வரம்பட்டி இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஃபர் ஓவர் ஃப்ளோ இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இதை பிரிண்ட் ஆஃப் ஃபார்மட் ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம கேனரி வேலையும் பை வேலையும் லீக் பண்ண போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் ஓவர் ஃப்ளோ வச்சு நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்து ஜம்ப் ஆக போகிறோம். ஸோ இது வந்து எங்கே வந்து போக போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷாப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதாவது நமக்கு காலேஜ் போர்டு வெப்சைட் இது வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷாப்புங்கிற ஃபங்க்ஷன் வந்து காலாகும். வந்து இந்த 2 கொடுக்குறேன், ஏன்னா ஷாப்புங்கிற ஃபங்க்ஷன் காலாகுது. ஸோ ஷாப்புங்கிற ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நம்ம பைபாஸ் பண்ண முடியாது இந்த செக் வந்து. ஸோ இங்கே வந்து நமக்கு
இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கேனரியோட வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பை பேஸ் அட்ரஸ்லேருந்து இந்த ஆஃப்செட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டா நமக்கு வந்து இந்த கேட் ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டி கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிரும். ஸோ நமக்கு இதெல்லாம் வந்து பைபாஸ் பண்ணவே தேவையில்லை. நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜம்ப் பண்ணால் வந்து எந்த யூஸ்மே இல்லை. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம டூ கொடுத்தாலே வந்துடுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜம்ப் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு இந்த கேட் ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டிங்கிற கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதைத்தான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு வந்து இப்போ பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து நான் சப்ளிமெண்ட் டெக்ஸ்ட் எடிட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து சார் அப்படின்னு த்ரீ ஃப்ரம் இம்போர்ட்ஸ் எல்லா மாடலையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ப்ராசஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ப்ராசஸ் ஈக்குவல் டு ப்ரோக் ப்ரோக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம காண்டெக்ஸ்ட் டாட் லாக் லெவலில் வந்து டீபக் வந்து செட் பண்ணிடலாம். நமக்கு ஒவ்வொரு தடக்கையும் என்னென்ன சென்ட் பண்ணுறோம் ரிசீவ் பண்ணுறோம் நமக்கு தெரியாது தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம பி டாட் ரிசீவ் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ வந்து ரிசீவ் ஆகுது. ஓகே ஃபைன். தென் இப்போ வந்து நமக்கு சாய்ஸ் வந்து கேட்குறாங்க. வந்து சென்ட் லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒன்று ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷனுக்கு வந்து போவோம். இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து நம்ம ரிசீவ் பண்ணலாம். இப்போ வந்து வெல்கம் டு காலேஜ் ரிசீவ் ஆல் ரிசீவ் ஆல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரிசீவ் ஆகுது. இங்கே வந்து யூ ஹாவ் 500 மணி எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் ஒன்று தான் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ஷன் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ ரிசீவ் ஐடி இருக்கு. நான் வெறும் ஒரு ரிசீவ் மட்டும் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ரிசீவ் வாழ்னு கொடுத்தேன். இதை நம்ம யூஸ் பண்ணாமல் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன வருதுன்னு தெரியாதுக்காண்டி தான் அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அது மறுபடியும் ஒன்று போயிடுச்சு. மறுபடியும் நம்ம ரிசீவ் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஜூஸ்ன்னு காமிக்குது. ஓ இங்கே வந்து சூஸ்ன்னு காமிக்குது. அப்ளை ரன்அவேன்னு காமிக்குது. ஸோ இப்போயும் நம்ம வந்து ஆப்ஷன் ஒன்று தான் சூஸ் பண்ணோம். ஸோ வந்து மறுபடியும் நம்ம வந்து ஒன்று ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரிசீவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே யூ காட் இட் வாட் அ வைல்ட் ஸ்காலர்ஷிப் தீஸ் ஆர் ரேர். ஸோ வாட் இஸ் த நேம்னு கேட்குறாங்க. ஸோ நேம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஃபார்மட் ஸ்டிங்கை மறுபடி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பர்சன்டேஜ் பின்னு கொடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம ரிசீவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் வழி வந்து கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம பேனர் வந்து லீக் ஆகிற வழி தான். அடுத்து வந்து நம்ம கேனரியோட வேலையை தெரியணும்ல. ஸோ வந்து நம்ம வந்து ஒன்றா போட்டு பார்க்கலாம். பர்சன்டேஜ் 1 நாலு சைன் பி. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு வழி. ஏற்கனவே நமக்கு அடுத்து எந்த வேலையாக தான் இருக்குது தெரியுது. நான் செகண்டு கொடுக்குறேன். ஸோ செகண்ட் வெயிட் நான் இன்னொன்று பண்ணுறேன். வீட் ஆர் ரிசீவ் அன்டில் எது வரைக்கும்னா வாஸ். ஓ இது வரைக்கும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓ மறுபடியும் நம்ம ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா இதை ரிசீவ் ஆகாது நம்ம. மறுபடியும் ஒரு ரெண்டு நூல் லேண்ட் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு நூல் நியூ லைன் நான் வந்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இப்போ வந்து நமக்கு இந்த நெல்லுங்கிறது மட்டும் தான் பெட்டா. ஓகே நான் டீ கோட் பண்ணிக்கிறேன்.
நம்ம டீபக்கை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறையா இது வரனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸனாக இருக்குது. நம்ம கேவி வழியை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் நம்ம பாஸ் இது வரைக்கும் ரிசீவ் பண்ணிட்டு தென் வந்து கிடைக்கிறதை வந்து நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன இந்த நம்ம இன்புட் கொடுத்துக்கு என்ன வழியோ தான் வந்து ப்ரிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா நெல் ப்ரிண்ட் ஆகுது. ஸோ நமக்கு மூணு கொடுத்து பார்க்கலாம். மூணில் என்ன இருக்குது? மூணில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்குது. ஸோ நாலில் பார்த்தீங்கன்னா 61 இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து கொடுக்க முடியாது. அதாவது ஏன் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ரெண்டு கொடுக்கலாமே இந்த மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு கொடுத்து பார்க்குறேன் ஏன்னா நடக்குதுன்னு பாருங்கள். இது வந்து மறுபடியும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து ஸ்டாப் ஆகாது, நிறையா டைம் வந்து இது ரன் ஆகிட்டு. ஓ நான் வந்து இதில் உங்களுக்கு வந்து பயந்து வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வந்து பர்சன்டேஜ் பி மூணு கொடுத்து வச்சுங்க. பார்த்தீங்கன்னா இது இன்ஃபினிட் லூப் வந்து இன்ஃபினிட்டாக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் வந்து நான் ஒவ்வொரு வடிவம் தான் கொடுக்குறேன். ஸோ ஃபோர்த் லொக்கேஷன் இல்லை ஃபிஃப்த்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்பாய்ட் டாட் பி வந்து ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து இருக்குது. ஸோ சிக்ஸ்த் பொசிஷன், ஸோ சிக்ஸ்த்லேயும் நம்மளோட கேரி வேல்யூ இல்லை. செவன்த்தில் பார்க்கலாம், செவன்த்துலேயும் இல்லை. எயித்தில் எயித்துலேயும் இல்லை. நைன்த்து பொசிஷன் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நைன்த்து பொசிஷனை வந்து 00 முடியுது. ஸோ நைன்த்து பொசிஷன் தான் வந்து நமக்கு கேனடியோட வேலையை வந்து இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ மறுபடியும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மறுபடியும் 00 என்ன. ஸோ இதை வந்து நம்மளோட கேனடியோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம வாஸ் வரைக்கும் ரிசீவ் அண்டில் பண்ணியிருந்தோம்ல, இப்போ வந்து நம்ம 0x. ஸோ இது வரைக்கும் நம்ம ரிசீவ் அண்டில் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ரிசீவ் அண்டில் பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம இது நம்ம கேனடியோட வந்து எத்தனை பிட்னு வந்து வரலாம், ஒன் எத்தனை பைட்னு வந்துடலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ 16 இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் 16 இந்த ரிசீவ் வந்து நான் இப்போ 16 கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து 16 பைட்ஸ் தான் வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ அதுக்கு மேலே வந்து ரிசீவ் பண்ணாது. ஸோ இப்போ வந்து நம்ம கேனடியோட தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக இது மட்டும் தான் ரிசீவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாட்டை போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாட்டை நமக்கு கேனடியோட வேலை மட்டும் கிடச்சிடும். ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிவிட்டு 0x. இந்த இடத்துல நம்ம ப்ளஸ்ஸை வந்து எடுத்தோம். இப்போ வந்து நமக்கு ரிசீவ் ஆகுது. இது வந்து நான் கேனடியின் ஒரு வேலைப்படுத்தி வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வந்துருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இன்டீஜராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நான் வந்து ஸோ ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது, நம்ம வந்து நம்ம எக்ஸசைஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி. ஸோ வந்து நான் 16 கொடுக்குறேன். ஓகே இப்போ வந்து நம்ம லாங் டாட் சக்சஸ் யூஸ் பண்ணி கேனரியை வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டெசிமலாக ஆயிடும். ஸோ வந்து நான் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கேனடி வந்து கரெக்டாக ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம கேனடியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீக் பண்ணுறோம். ஸோ இது மட்டும் பார்த்தாது, ஏன்னா நமக்கு வந்து பையும் எனபிளாக இருக்குது, தென் வந்து நமக்கு ஏஎஸ்ஆரும் எனபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பையையும் தான் வந்து பைபாஸ் பண்ணணும். ஸோ பை பைபாஸ் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி ஏஎஸ்ஆர் பைபாஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து நம்ம பைனரிலேருந்து ஏதாச்சும் ஒரு வேலையை வந்து லீக் பண்ணணும். ஸோ பைனரிலேருந்து ஏதாச்சும் ஒரு வேலையை ஓப்பன்னா நம்ம வந்து லிப்சிலேருந்து லீக் பண்ண தேவை, நம்ம பைனரியிலேருந்து ஏதாச்சும் ஒரு வந்துக்கணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஜிடிபியில் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஜிடிபியில் வந்து டிஃபால்ட்டாக ஏஎஸ்ஆர் வந்து ஆஃப்ல தான் இருக்கும். நான் ஏஎஸ்ஆர் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்குது. ஸோ இப்போ தான் மெயின் ஃபங்க்ஷனை வந்து உங்களுக்கு மெயின் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து காமிக்கிறேன். மெயின் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இங்கே தான் மெயின் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏஎஸ்ஆர் ஆனில் இருக்கனால நான் மறுபடியும் இதை வந்து ரன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் மெயின் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு காமிக்கிறேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி.
ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணப்போ கிடச்சது. தென் வந்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் ரன் பண்ண கிடச்சிது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டுமே. ஸோ கடைசி மூணு வீடியோ வந்து சேமாக இருக்கும். தென் முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த லிப்ஸி இருக்க மாடல் தான். ஸோ இதை தான் வந்து நம்ம லீக் பண்ணணும். ஸோ இந்த மாடல் வேலையை தான் நம்ம லீக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் இதை வந்து இதே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து மறுபடியும் வந்து இன்புட் கேட்கும். வீடியோ அட்ரெஸையும் நான் கொடுத்து காமிக்க உங்களுக்கு வந்து டீபக்கம் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நமக்கு சாய்ஸ் கேட்குது. ஸோ இப்போ மறுபடியும் வந்து நம்ம பஃபர் நம்ம ஒயில் லூப்பில் இருக்கனால நம்ம எவ்வளோ தடவை வேணாலும் அதை நம்ம ரன் பண்ணிக்கலாம். எவ்வளோ தடவை வேணாலும் லீக் பண்ணிக்கலாம். எவ்வளோ தடவை வேணாலும் நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மறுபடியும் வந்து இதை நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம கேரியை லீக் பண்ணுறது பதிலாக இப்போ வந்து நம்ம வயலேருந்து ஏதாச்சும் ஒரு வயலை லீக் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் அதே ஒன்று இப்போ வந்து ரிசீவ் ஆகிறத வந்து அப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ரிசீவ் இப்போ வந்து ரிசீவ் வண்டியில் வந்து நான் வாசனை வச்சுக்கிறேன். முன்னாடி பண்ண மாட்டேன்தான். இப்போ வந்து நான் டீபக் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே என்னாச்சு லீக் ப்ரிண்ட் ரிசீவ் பி டாட் ரிசீவ். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் கனடையோட வேலை தான் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து கிளாஸ் 3 பட்டு வந்து சேமாக இருக்கும். ஆட்டோம் வேல்யூஸ் வந்து செக் பண்ணலாம். நான் ஒன்றில் பார்க்குறேன். எனக்கு ஒன்றில் வந்து ஒரு வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. ஓகே ஸோ இது வந்து இருக்குது. அப்போ நான் மறுபடியும் ஏர்ன் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் அதே வேல்யூ தான் கிடச்சிருக்கு. ஓகே ஸோ இந்த ரெண்டு கடைசி மூணு பிட்டு வந்து சேமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அந்த மேப்பிங்ஸ் பார்க்கலாம். மெமரி மேப்பிங்ஸ் பார்த்து இதை வந்து பைனரியோட பேஸ் அட்ரஸில் வந்து நம்ம வந்து லெஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பை பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே எத்தனை மறுபடியும் ஒரு ரிசீவ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ அப்படியே நிற்கும். அந்த ப்ராசஸ் ஐடியில் வந்து நம்ம மேப்பிங்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே இந்த ப்ராசஸ் ஐடியில் தான் ரன் ஆகுது. இப்போ வந்து இதோட மேப்பிங்ஸ் வந்து பார்க்கலாம். Maps. ஸோ இங்கே ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நம்மளோட பைனரியோட வந்து பேஸ் அட்ரஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பை பேஸ் பை பேஸ் எல்லாம் வந்து உள்ளது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. தென் இப்போ வந்து நம்ம இந்த லீக்கான வேலையை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து லீக்கான வேலையும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இதை மைனஸ் பண்ணி வந்து பார்க்கலாம். பைத்தான் 3 வந்து பைத்தான் 3 வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து லீக்கான வேலையும். இது வந்து நமக்கு இந்த பாஸ்வேர்டோட மேப்பிங்ஸ் பார்த்ததில் இது வந்து நம்ம பேஸ் அட்ரஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ பெரிய வேலையும் கிடைக்குது. ஸோ வேலையும் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு கரெக்டான லீக்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் வந்து நம்ம இந்த ஆஃப்செட்டை வந்து நம்ம கிடைக்கிற லீக்லேருந்து மைனஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மைனரியோட பேஸ் வந்து சேமாக இருக்கான்ட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மறுபடியும் ரன் பண்ணுறேன். நமக்கு வந்து ஒரு லீக் கிடச்சிருக்கு. நான் பைத்தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பைத்தான் இந்த இதில் வந்து நம்ம ஒரு ஆஃப்செட் வந்து கண்டுபிடிச்சோம்ல. இந்த ஆஃப்செட்டை வந்து நான் மைனஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது உங்களுக்கு என்னென்னு புரியல அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம பேஸ் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு சர்டன் ஆஃப்செட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம வந்து பேஸ் பைனரியோட பேஸ் அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். லிப்ஸியோட பேஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ நமக்கு ஒரு அட்ரஸ் வந்து கிடைக்கிது. ஸோ இதான் வந்து நம்மளோட பைனரியோட பேஸ் அட்ரஸ்ஸாக நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதோட ப்ராசஸ் ஐடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதோட மேப்பிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து பேஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஆஃப்செட்லேருந்து மைனஸ் பண்ணதும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் இது நமக்கு கரெக்டான லீக் வந்து கிடையாது. ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறப்பே வந்து உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ஷன் வந்து இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதை வந்து நமக்கு
இது வந்து நமக்கு கிடைச்ச லீக்கா. ஸோ இது வந்து பேஸ் அட்ரஸா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேறு வழியோ கிடைக்குது. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு இந்த ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வேரி ஆகுது டிஸ்டன்ஸ் வந்து. ஸோ இப்போ வந்து நம்ம வேறு எதை வந்து நம்ம லீக் பண்ணலாம். இங்கே வந்து நான் அடுத்து 2 கொடுத்து பார்க்குறேன். 2 வந்து இல்லை நிலன்னு தான் இருக்குது. 3 கொடுத்து பார்க்குறேன். 3 வந்து இல்லை. 4 இல்லை. 5 எஃப் என்ன அப்படின்ட்டு 6 பார்க்கலாம். 6 வந்து செவனில் வந்து ஒரு வேலை பண்ணிட்டாகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லிப்ஸில் வந்து லீக் ஆகிற மாட்டிருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன ப்ரோ இது வந்து சேமாக தான் இருக்குது போன இதுவும் இந்த இதுக்கும் அப்படின்ட்டு. இல்லை இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில லாஸ்ட்டு 3 பட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு தேவையான லீக் இல்லை. இப்போ வந்து 8 கொடுத்து பார்க்கலாம். 5 வந்து நமக்கு ஒரு வேலை வந்து லீக் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 வந்து லீக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. 5 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு வேலை வந்து கிடைக்குது. ஸோ ஓகே, ரெண்டு இதோட இதுவுமே லாஸ்ட் 3 படி பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம போன இதுக்கு பண்ண மாட்டோம். நம்ம வேஸ் அட்ரஸ் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்செட் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து லீக்கில் கிடச்ச வேல்யூ. ஸோ இது வந்து ப்ராசஸ் ஐடி. ப்ராசஸ் ஐடியில் வந்து நம்ம மேப்பிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மேப்பிங்ஸில் வந்து இருக்க பைனரியோட பேஸ் அட்ரஸ். ஸோ இதான் பைனரியோட பேஸ் அட்ரஸ். இப்போ நான் பைத்தான் யூஸ் பண்ணி நான் லீக்கில் இருந்து பைனரியோட பேஸை வந்து மைனஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து ஒரு வேலை வந்து நடந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் இதான் வந்து ஆஃப்செட்டாக வந்து இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த ஆஃப்செட் யூஸ் பண்ணி நம்ம அடுத்ததுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து கரெக்டாக வந்து பேஸ் அட்ரஸ் வந்து நம்ம கிடைக்கிதா அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லீக்கான வேல்யூ. ஸோ லீக்கான வேல்யூலேருந்து நம்ம வந்து இந்த ஆஃப்செட்டை வந்து மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து ஒரு பேஸ் அட்ரஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண பேஸ் அட்ரஸ். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராசஸ் ஐடியோட பேஸ் அட்ரஸ் வந்து பார்க்கலாம். ரெண்டு சேமாக இருக்கான்ட்டு நான் போன தடவை பார்த்தீங்கன்னா சேமாக இல்லை, டிஃப்ராச்சு. ஸோ இந்த தடவைக்கு வந்து பார்க்கலாம். இந்த தடவை மைனியோட பேஸ் அட்ரஸ் அது டாப்பில் இருக்க தான் மைனியோட பேஸ் அட்ரஸ். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால்குலேட் பண்ணதும் நம்ம ஒரிஜினல் அந்த ப்ராசஸோட பேஸ் அட்ரஸும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ஆஃப்செட் வந்து ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம லீக் ஆகிற வேலையில் வந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பையோட பேஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து பையோட பேஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாட்டோம். ஸோ இப்போ வந்து பேஸை வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். பேஸ் அரவுண்ட் எக்ஸ் மெயின். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் வந்து இந்த அட்ரஸ் இருக்குது. இப்போ அடுத்து வந்து நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து இந்த அட்ரஸ் வந்துருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மட்டும் இந்த லாஸ்ட்டு 3 பிட் வந்து சேமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இந்த இது மட்டும் தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம பேஸ் அட்ரஸ்லேருந்து நம்ம வந்து இந்த வேலையை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து டைரெக்டாக ஜம்ப் ஆயிடும். ஸோ அதான் நமக்கு வந்து பேஸ் அட்ரஸ் தெரியுமே. ஸோ அதுலேருந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனோட அட்ரஸை மட்டும் நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனோட ஆஃப்செட்டை வந்து நம்ம ஆட் பண்ணால் முடிப்போம். ஸோ எக்ஸ் மெயின். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஆஃப்செட். மெயின் ஃபங்க்ஷனோட ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா இந்த தான். ஸோ இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. நம்ம வந்து வெறும் ஃபஸ்ட்டு ஜிடிபியை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப இது வந்து இந்த பைனரி வந்து ரன்னாகவே இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் இது மட்டும் தான் காமிக்கும். கண்டிப்பாக மெயின் ஃபங்க்ஷனை டிசஸ்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 0000 தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பேஸ் எதுவுமே அசைன் ஆகலை. ஒன்ஸ் இதை ரன் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ் வந்து அசைன் ஆகி பையன் என்னபடா இருக்கனால அதை வந்து ரன் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அசைன் பண்ணும்.
ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஆஃப்செட் மாட்டம் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ வந்து பை பேஸ் வந்து கால்குலேட் பண்ணோம், அதுலேருந்து வந்து நம்ம அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அட்ரஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அட்ரஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் அட்ரெஸ்ஸாக வந்து நம்ம கொடுத்தோம், கேனடியெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் வந்து ரிட்டர்ன் பண்ணுறப்ப அதை வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து அகைன் வந்து ஜம்ப் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் கேட் ஃப்ளாக் டாட் எக்ஸி. ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம டைரெக்டாக போகிறோம். ஸோ நமக்கு மற்ற எந்த ஃபங்க்ஷனுமே வந்து வேலையுபடாக தெரில, எந்த இதுவுமே நமக்கு பின்னஸ் கட்சி எந்த இதுக்குமே எந்த இதுலேயுமே வந்து அந்த மாற்றம்லாம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தான் வந்து கொஞ்சம் வளர்ப்பாக தெரியுது. ஸோ வளர்வெல்லாம் இதான் இங்கே தான் வந்து நம்ம போகணும், வேறு எந்த வழியுமே இல்லை, ஃபங்க்ஷனுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எதை அதோடய ஆப்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன், இது வந்து ஷாப்புங்கிற ஃபங்க்ஷன். ஸோ ஷாப்புங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் டிஸ்அசம்பிள் பண்ணி உங்களுக்கு டிஸ்அசம்பிள் ஷாப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு போனோம். ஸோ டைரெக்டாக வந்து நம்ம இந்த இடத்துக்கு போனோம் போனால் வெறும் சிஸ்டம்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து தான் காலம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஆர்கியூ மோட் வந்து தேவையில்லை. ஆர்டிஐயில் வந்து ஒரு ஆர்டிஐயில் வந்து இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து அதை வந்து ஆர்கியூ மோடாக எடுத்துக்கும், தென் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அது வந்து ரன் ஆகும். ஸோ ஆர்டிஐ ரெஸ்ட்டில் வந்து எப்படி போகிறது அப்படின்னா, ஸோ நீங்கள் இங்கே வந்து டேரெக்டாக ஜம்ப் பண்ணது போல் ஒரு ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஆர்ஐபியிலேருந்து இந்த லொக்கேஷன் ப்ளஸ் இந்த லொக்கேஷனில் இருக்க வேல்யூ வந்து ஆர்டிஐ ரெஸ்ட்டில் வந்து போடுது. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அந்த இதாக தான் இருக்குது. நான் எக்ஸாம் இந்த வந்து நான் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்கு, இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கேட் ஃப்ளாக் டாட் எக்ஸ்டி. ஸோ அந்த கேட் ஃப்ளாக் டாட் எக்ஸ்டிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ஆர்டிஐங்கிற ரெஸ்ட்டில் போடுது. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா ஆர்டிஐ ரெஸ்ட்டில் வந்து நமக்கு ஃப்ளாக் டாட்டி கேட் ஃப்ளாக் டாட் எக்ஸ்டிங்கிற ஸ்ட்ரிங்கும் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இஎக்ஸில் வந்து ஜீரோ மூவ் பண்ணிட்டு தென் வந்து நம்ம சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறப்ப இந்த கேட் ஃப்ளாக் டாட்டி எக்ஸ்டிங்கிற கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், தென் வந்து நமக்கு ஃப்ளாக் வந்து பண்ணிட்டு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிளான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏகம் ஜம்ப் ஆகணும், நம்ம வந்து இந்த ஆர்டி இந்த ரெஜிஸ்டரில் போகிறது. ஸோ மெயின் ஷாப் ப்ளஸ் 299. ஸோ இந்த ஆப்செட்டு தான். ஸோ இதை வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்ட். ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம ஜம்ப் ஆகணும்னு நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் இது மேலே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்செட் நம்ம கிடச்சிருக்க லீக் அவள் பையன் லீக்லேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா அப்படின்னா நமக்கு மைனோட பேஸ் அட்ரஸ் வந்து கிடச்சிடும். ஸோ அதுலேருந்து இதை மைன ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபைல் ரன் பண்ணலாம். நமக்கு வந்து கிடைக்குதா வேல்யூ. ஸோ இதை மறுபடியும் நான் வந்து ரிசீவ் வண்டியில் வந்து நான் 0x மதிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நமக்கு ரிசீவ் பண்ணிட்டு தென் இதில் வந்து நமக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இதுலேருந்து ஒரு 12 bytes மட்டும் ரிசீவ் பண்ணால் போதும். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை லீக்னு ஒரு வேரியபிள் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹெக்ஸாக வந்து கணக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா அது போடுறேன், தென் வந்து 0x நெக்ஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம லாக் டாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். கேரி பை லீக் ஹெக்ஸ் ஆஃப் பை லீக். ஓ கரெக்டாக ஒரு தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, பை லீக் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பை பேஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். பை பேஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பை பேஸ் ஈக்குவல் டு பை லீக்லேருந்து நம்ம இந்த ஆப்ஷனை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பை பேஸ் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பை பேஸையும் வந்து லாக் டாட் சென்சஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே பேஸ். ஸோ பை பேஸையும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க்காக தான் பார்க்கலாம். நமக்கு வந்து கரெக்டாக பை பேஸ் வந்து கால்குலேட் பண்ணுது. ஸோ இங்கே வந்து நம்ம பிஆர் ரிசீவ் யூஸ் பண்ணி இதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கோம். நம்ம வந்து கரெக்டாக வந்து நமக்கு என்னாச்சு பிரிண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணலாம்.
இது வந்து process வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே நான் வந்து இன்னொரு டைம்ல ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த பை பேஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். சோ இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம பை பேஸ் வந்து கரெக்ட்டா கால்குலேட் பண்ணதாண்டு. சோ இது வந்து நமக்கு எக்ஸ்பைர்ட் வந்து கால்குலேட் பண்ண பை பேஸ். சோ இப்போ வந்து இந்த processஓட மேப்பிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பை பேஸ் வந்துருக்கு, மெயினோட பேஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு வேலையும் வந்து ஈக்குவலாக பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பைட் வந்து கரெக்டாக தான் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த வேலையை வந்து பார்க்கலாம். ஓகே ரிசீவ் பண்ணியாச்சு. ரிசீவ் ஓ டீபக் மோட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து என்ன கேட்குதுன்னா, ஸோ மறுபடியும் வந்து சாய்ஸ் கேட்குது. ஓகே மறுபடியும் வந்து நம்ம அதை இதை இதை போடலாம். ஸோ மறுபடியும் நம்ம வந்து ஒன்று கொடுக்கணும் வந்து இன்னும் வந்து மறுபடியும் ஒன்று. ஸோ மறுபடியும் ஒன்று. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எந்த இதை லீக் பண்ண போகிறோம், இந்த இடத்துல தான் வந்து நம்ம எக்ஸ்பைர்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பேரோட வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ரிசீவ் ஆனதுக்கப்புறம். ஸோ நம்மளோட பேரோடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜங்க் வந்து எவ்வளோ பார்க்கணும். ஸோ ஜங்க் கேனரி ஆஃப்செட்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. ஓகே ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து நமக்கு இன்புட் கேட்கும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அது கேட்ச். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ இருக்குல்ல. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸ்பைர் பண்ண போகிறோம். ஓகே நான் ஜிடிபியில் வந்து இதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 500 பைட்ஸ் வந்து பேட்டர்ன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பேட்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே சும்மா ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணிக்கலாம். நம்ம பை இருக்கனால ஃபஸ்ட்டு ஒரு தகவல் பை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ரிசஸ்பிள் பண்ணி பார்க்கலாம். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா மெனுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரிசஸ் மெனு. ஸோ மெனுவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பிரேக் மெனு செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிடுச்சுனா நமக்கு ஆர்பிபியில் இருக்க வேல்யூ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ வந்து கம்பேர் பண்ணுற இடத்துல வந்து நம்ம ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெனு ப்ளஸ் த்ரீட் நீங்கள் வந்து இந்த அட்ரஸ் அப்படியே வந்து போட்டாலும் பரவாயில்ல. இல்லை வந்து நம்ம இந்த மட்டும் நம்ம ஃபங்க்ஷனோட நேம் தென் வந்து ப்ளஸ் இந்த ஆப்செட் இல்லை இது கொடுத்தாலும் பரவாயில்ல. நான் வந்து இப்போ என் கிளிப்போர்டில் வந்து இந்த இதை வச்சுருக்கனால நான் வந்து வெறும் மெயின் மெனு ப்ளஸ் த்ரீட் ஒன் மட்டும் போகிறேன். ஸோ அந்த இதில் வந்து பிரேக் பாயிண்ட் வந்து செட் ஆகிடுச்சு, கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இன்புட் கேட்குது. ஸோ இது சாரி இப்போ வந்து வெறும் நம்பர் மட்டும் தான் கேட்கும். ஸோ இப்போ ஒன், ஸோ மறுபடியும் ஒன்று. இப்போ மறுபடியும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒஃபர் ஒரு ஃப்ளோ இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த பேட்டர்னை வந்து இன்புட்டாக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இன்புட்டாக கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் ஸ்மாசிங் டிடெக்டர். ஸோ சாரி நம்ம வந்து மெனுவோட பிரேக் பாயிண்ட் வச்சுருவோம். நம்ம வைக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வச்சுருக்கோம். சாரி மறுபடியும் இந்த ஜிபியில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சும்மா ரன் பண்ணிக்கிறேன். ஸோ கேட்சில் தான் வந்து நமக்கு இந்த இன்புட் வந்து வாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிட்டு போகணும். ஸோ இங்கே தான் நம்ம பிரேக் பாயிண்ட் செட் பண்ணலாம். கேட்ச் ப்ளஸ் ஸோ அந்த இடத்துல தான் வந்து கம்பேர் பண்ணுறாங்க 156. ஸோ கேட்ச் ப்ளஸ் 156. ஸோ அந்த பிரேக் பெயின் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரன் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் கூட அப்ளை பண்ணலாம். இதில் வந்து 500 கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு நேம் வந்து கேட்குது. ஸோ இந்த நம்ம வந்து இந்த ஜாயின் பண்ண பேட்டர்னை வந்து இன்புட்டாக வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் பெயின் வந்து செட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கேனரியோட வேல்யூ அது வேல்யூ எல்லாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். கேனரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸாமின் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து அது எங்கே இருக்கணும்னா ஆர்பிபியிலேருந்து -8 லொக்கேஷனில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து கேனடியோட லொக்கேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் இருக்குது. ஸோ அது வந்து பேட்டர்ன் டூல் யூஸ் பண்ணி நான் மறுபடியும் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 24th பொசிஷன் வரைக்கும் நம்ம வந்து ஜங்க்கு. தென் வந்து 24லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேனடியோட வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24லேருந்து ஒரு 8 வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 32 வரும் நினைக்கிறேன்.
32 தான் வரும் சோ 32 ல வந்து பாத்தீங்கன்னா rbp ஓட வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது தென் வந்து 40 rbp வந்து ஒரு 8 பிட்ஸ் தென் வந்து 40 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு எந்த இடத்துல ஜம்ப் ஆக போறோமோ அதோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் சோ இதான் வந்து நம்மளோட எக்ஸ்பாய்ட் ஃபார்முலா ஓகே நான் கரெக்டாக தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் ஏன் வந்து நான் இந்த பேட்டன் டூலை யூஸ் பண்ணேன் ஸோ இது வந்து என்னோடய கிட்ஹப்பில் வந்து போட்டிருக்கேன் அதான் வந்து நான் எப்பயுமே யூஸ் பண்ணேன் ஸோ ஏன் வந்து நான் ஜிடிபியில் இருக்க பேட்டன் வந்து நான் யூஸ் பண்ண முடியும்னா தெரிய இது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மோட்டோ கேரக்டர்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு சில நேரத்தில் ஆப்சைட் வந்து தப்பாகும் இல்லை வந்து ஏதாச்சும் ஏர் வரும் ஸோ அதனால தான் வந்து நான் இது எப்பயுமே யூஸ் பண்ணேன் ஸோ நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஸோ எனக்கு இது யூஸ் பண்ணி பழகிடுச்சு அதனால் வந்து நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே நான் ஜிபி வந்து ட்வீட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம 24 பைட்ஸ் வந்து நம்ம வெறும் 24 பைட்ஸ்க்கு வெறும் ஜங்கு கொடுக்கலாம் தென் வந்து நம்மளோட பேரோடு பார்த்தீங்கன்னா கேனரி இருக்கணும் ஸோ கேனரியை வந்து வச்சுருக்கணும் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்பிபி இருக்கும் ஸோ ஆர்பிபியில் வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம் நான் மறுபடியும் வந்து ஒரு 8 டைம்ஸ் ஏ கொடுக்குறேன் தென் வந்து நம்மளோட பேரோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜம்ப் ஆகிற போகிற இடம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம அந்த ஃப்ளாக் டாட் டெக்ஸ்டி கேல் ஃப்ளாக் டாட் டெக்ஸ்டி அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம் ஸோ P64 ஆஃப் பை பேஸ் ப்ளஸ் ஸோ இந்த வேலை இந்த இடத்துல தான் வந்து அந்த சிஸ்டம் பாப்பாடியில் வந்து போட்டுரும் தென் வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிடும் ஸோ இந்த இடத்துல ஜம்ப் ஆகும் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு இப்போ பேரோடு வந்து சென்ட் பண்ணி பார்க்கலாம் சென்ட் லைன் பேரோட் ஆக்டிவ் ஃபைன் நமக்கு வந்து ஃப்ளாக் டாட் டெக்ஸ்டியே இல்லை லோக்கலில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃப்ளாக் டாட் டெக்ஸ்டியை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து இதை கேட் பண்ணி பார்ப்போம் ஃப்ளாக் சர்வர் ஸோ சும்மா ஒரு ஃபேக் ஃப்ளாக் தான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் கேட் ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டி இப்போ வந்து நான் ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டி வந்து பிரிண்ட் ஆகும் இப்போ நான் எக்ஸ்பைர்டை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் ஒரு சில டைம்ஸ் வந்து ஏதாவது வரும் ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பைட் வந்து ரீட் பண்ணிடும் டபிள்யூங்கிறத ரீட் பண்ணிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம ஹெக்ஸாடேசிமல் ஃபார்முலா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும் ஸோ எங்கள் இடத்துலையோ ரிசீவ் வால் யூஸ் பண்ணிக்கேன் ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரிசீவ் ஆகிட்டே இருக்குது அப்புறம் பெயின் ஆர்ட் ரிசீவ் பண்ணி யூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஜம்ப் பண்ணியாச்சு சிஸ்டம் இருக்குது சிஸ்டம் கேட் ஃப்ளாக் அடிச்சு ஸோ இந்த இடத்துக்கு அந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சிஸ்டமில் ஏஎஸ்ஆர் வந்து நான் ஆஃப் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் இது ஒரு ரூமில் தான் இருக்குது நம்ம வந்து பையும் என்ன பண்ணாதான் இருக்குது ஸோ இப்படி தான் வந்து நம்ம பையன் வந்து பைபாஸ் பண்ணிவிடுவோம் ஸோ இப்போ வந்து லோக்கலில் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ளாக் வந்து கரெக்டாக நமக்கு பிரிண்ட் ஆகுது ஓகே இதை வந்து நம்ம சர்வரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈக்குவல் ரிமோட் நமக்கு ஐபியும் போட்டும் எந்த வேணும் இவங்க சர்வர் வந்து அப் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கலாம் ஓகே இவங்க சர்வர் வந்து டவுனில் தான் இருக்குது என்னோட பழைய எக்ஸ்பைர்ட்லேருந்து ஐபியும் போட்டு மட்டும் நான் வந்து பார்க்குறேன் இதை வந்து ஐபி ஓகே அப்படியே கால் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து அந்த மாதிரி நடக்கிற ஐபி போட்டோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இதை நெட்கார்ட்டில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒர்க் ஆகுதான்ட்டு இதையும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க கனெக்ட் ஆகிடுச்சு ஓ இது வந்து என்னது 5001 ஓகே கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது ஸோ ரிமோட் சர்வர் வந்து ஒர்க் ஆகுது இப்போ வந்து நம்ம எக்ஸ்பைரி வந்து ரிமோட் சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணி பார்க்கலாம்
expired டம்பி ரன் பண்றேன் ஓல்ஸ் டைம் ஃபெயில் ஆகும் மாரி நம்ம ரன் பண்ணலாம் ஓகே சூப்பர் நமக்கு வந்து flag வந்து print ஆயிருச்சு இந்த ஃபங்ஷன் வந்து கரெக்ட்டா வந்து எக்ஸிக்யூட் ஆயிருச்சு இப்போ நான் வந்து நம்ம இந்த எக்ஸ்பிளைட் பண்ணிருக்கோம் ஸோ இதை மட்டும் பிரிண்ட் ஆகிற மாட்டோம் நம்ம வச்சுக்கலாம் பி டாட் ரிசீவ் ஆல் டிகோட் டாட் ஸ்பிளிட் எத்தனாவது வேல்யூ வந்து மைனஸ் ஒன் இதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பிரிண்ட் யூஸ் பண்ண லாக் டாட் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் flag equal to okay. flag மட்டும் பிரிண்ட் ஆகும் பார்க்கலாம் கான்டெக்ஸ்ட் டாட் லாக் லெவலையும் வந்து நான் டீபக்கில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் நிறையா வந்து லாக் ஆகிட்டு இருக்காது கேனரி பை லீக் பை பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கரெக்டாக வந்து ஓ ஏ வந்து இருக்கா டாட் ரீப்ளேஸ் ஏன்ட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம் சிண்டாக்ஸ் சார் ஓ சாரி நான் சிங்கிள் கோட்ஸை வந்து ரெண்டு தடவை கிளிக் பண்ணியிருக்கேன் டபுள் கோட்ஸை வந்து மாற்றிக்கிறேன் ரன் பண்ணுறேன் கேனரி பை பை பேஸ் ஃப்ளாக் கரெக்டாக வந்து நமக்கு ஃப்ளாக் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு ஓகே இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி வந்து நம்ம போனது பண்ண மாட்டோம்னா அதை வந்து நம்ம லிப்ஸி வேலையை வந்து லீக் பண்ணி லிப்ஸி பேஸ் வந்து கண்டுபிடிச்சோம் ஸோ இப்போ வந்து நம்ம பையிலேருந்து ஒரு வேலையை லீக் பண்ணி ஸோ அதில் வந்து பை பேஸ் வந்து கண்டுபிடிச்சோம் அது பயனியோட பேஸ் ரெண்டுமே வந்து ஒன்று தான் ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கரெக்டாக வந்து ஜம்ப் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் இந்த இதுக்கு தான் போகணும்ல நீங்கள் மற்றதே கூட போகலாம் ஸோ இதுக்கு போனீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் போனீங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டாக வந்து போகும் ஸோ நமக்கு வந்து கேட் ஃப்ளாக் லெட்டிக்ஸ் அது தேவைப்படுறனால நம்ம வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து போயிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒருவேளை ஏதாச்சும் புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்